மைசூர் பாக்ல என்னென்ன வகைகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது போன்வீட்டா ஹார்லிக்ஸ் பீட்ரூட் கேரட் கசகசா முந்திரி டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியலே இருக்குங்க சரி இந்த மைசூர் பாகை எவ்வளவு சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் கடல மாவு நெய் எண்ணெய் சர்க்கரை இந்த நாலும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் மைசூர் பாகு செய்யறதுக்கு முதல்ல சர்க்கரையை பதமா பாகு காய்ச்சி அதில் சரியான அளவு வறுத்த கடலமாவை சேர்த்து இந்த கலவை தொடர்ந்து கிளறியபடி இருக்கும் போது ஒரு பக்குவமான நிலைக்கு வரும் அந்த நிலையில காச்சிய நெய்யே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் சரியான அளவுல நெய் சேர்க்கப்படும் போது அந்த சூட்ல ஈரப்பதம் வெளியேறி ட்ரெயில நீங்க பரத்தும் போது சின்ன சின்ன துவாரங்களை பாக்ல உருவாக்கிடும் சரியான முறையில் செய்யப்பட்ட மைசூர் பாகு பார்க்கறதுக்கு மஞ்சள் பிரவுன் டார்க் பிரவுன் இந்த மூணு நிறங்கள்ல இருக்கும் மஞ்சள் நிறப்பகுதி மெருதுவா பிரவுன் கொஞ்சம் கெட்டியா டார்க் பிரவுன் இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கும் வெட்டி எடுக்கப்பட்ட மைசூர்பாக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்கும் இப்படி சரியான முறையில செஞ்ச மைசூர் பாகு சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க